மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உம்மை போற்றி புகழ்கிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம் சுவாமி. உயிருள்ளவரே, ஒவ்வொரு நாடும் எங்களுக்கு நீர் பாடம் எடுக்கிறீர். இயற்கையின் வழியாக, அருட்சாதனங்கள் வழியாக, அயலார்கள் வழியாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும், வாழ்வில் எப்படி உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், எப்படி இந்த உலகை மேம்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு பாடம் எடுக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்பதும் உம்முடைய அரசிற்கு முதலிடம் கொடுப்பதும் எங்களுக்கு முதன்மையானதாக விளங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அதுதானே எங்கள் வாழ்விற்கு அடித்தளம், வாழ்வில் வெற்றிக்கு அடித்தளமும் ஆதாரமும் அதுதானே. இதை உணர்ந்து கொள்ள செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 10:41-42 வசனங்கள். ஆண்டவர் மார்த்தாவை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, நல்ல பங்கு என்பது இறை அரசு. இறைவன் நமக்கு கொடுக்கின்ற, சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்கள் நம்முடைய வாழ்வின் ஆதாரம். அதுதான், அதன் மேல்தான் நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வு மணல் மீது வீட்டை கட்டியது போல் ஆகிவிடும். ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்பினால், இறை அரசை முதன்மையாக வாழ்க்கையில் மையமாக வைத்து கட்டி எழுப்பினால் அதுதான் நல்ல பங்கு. மற்றவைகள் எல்லாம் நமக்கு பங்கம் விளைவிக்கின்றவைகள், நம்மை அழிப்பவைகள். God bless you. Praise the Lord.